கிட்ட நம்ம சும்மா இருக்க முடியாது. இதே நிலைமையில் போச்சுன்னா தமிழ்நாடு வந்து இப்போ எப்படி இலங்கை இருக்கு அந்த நிலைமைக்கு வந்துடும். அப்பா வீட்டு பணத்தை தான் அதே இது நம்ம மக்கள் கேட்குது, உங்கள் அப்பா வீட்டு பணத்தையா கொடுக்குறீங்க கொடுங்கன்னு கேட்குது. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? இதெல்லாம் நீங்கள் வந்துங்க கொலாடி சண்டை மாதிரி போடுறீங்க. நீங்கள் மத்திய அரசுக்கிட்டலாம் நீங்கள் கொலாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது. பூரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ற நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அதில் எப்படி ஜனங்களை ஏமாத்துறது, மக்களை ஏமாற்றி எப்படி வந்து வெற்றி பெறுறது, நாலஞ்சு மந்திரி வாங்க முடியுமா டெல்லியில், அந்த நினப்பில் தான் போயிட்டுருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி தீர்ப்புகள் வர்றது வந்து அந்தந்த டயத்தில் யார் இருக்காங்க என்ன இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு கரை வெட்டி கட்டிக்கிட்டே வந்திருக்கலாம், வாக்கிங் போவீங்க, சைக்கிள் ஓட்டுவீங்க, ப்ரிவியூ ஷோ பார்ப்பீங்க. அம்மாவுக்கு தான் ப்ரிவியூ ஷோ வந்து அவங்க சினிமாவில் இருந்தவங்க எவ்வளோ பேர் தெரியுமா வந்து கார்டு கொடுத்துருக்காங்க கூப்பிட்ருக்காங்க. எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க போகிறதுக்கு. ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிறத வச்சு மட்டும் நான் சொல்லலை, யார் இருந்தாலும் சொல்லத்தான் செய்யும். ஏன்னா மொத்தத்தில் பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டு மக்கள். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது சென்னையில் எல்லோரும் இங்கே சென்னையில் உள்ளவங்க தான் பார்த்துருப்பீங்க, அளவுக்கு மீறிய வெள்ளம். இதை வந்து எப்படி கையாண்டாங்க இந்த திமுக அரசாங்கம் அப்படிங்கிறது எல்லா பொதுமக்களுக்கும் தெரியும். பத்திரிகை ஊடகம் இதில் உள்ளவங்களுக்கும் நல்லா தெரியும். நீங்கள்லாம் கூட போய் ரொம்ப சின்சியராக மக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் எடுத்தெல்லாம் கொடுத்தீங்க. ஆனால் டிவியில் முழுமையாக வரலை, அதெல்லாம் கட்டுப்படுத்தப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 15 நாளாக சென்னையை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல கேட்கல, எல்லாம் இடுப்பளவு தண்ணி, வீட்டுக்குள்ளே சமைக்கிறதுக்கு கூட வழி கிடையாது, அந்தளவுக்கு எல்லாம் ரோட்லேயே நின்னாங்க. ஆனால் அரசாங்கம் வந்து எதையுமே சரியாக செய்யலை. அவங்க இதை பற்றி அவங்களுக்கு கவனமும் இல்லை. மழை காலமாச்சே மழை வருமே, ஒரு மாதத்துக்கு முன்னே சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ரொம்ப தீவிர மழை இருக்கும், தமிழ்நாட்டில் பெரிய வெள்ளங்களை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு முன்கூட்டியே தகவல் கொடுத்துட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அம்மாட்ட வேலை செஞ்ச நிறைய அதிகாரிகள் நல்ல வேலை செய்யக்கூடியவங்க, அவங்கெல்லாம் கூட எனக்கு அந்த தகவலை சொன்னாங்க. எங்களுக்கு தகவல் வந்துருச்சு, ஆனால் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் சொன்னால் அதை பெரிய அளவில் அவங்க சீரியஸாக எடுத்துக்கல, அதிகாரிகள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது முன்கூட்டி அரசாங்கத்துக்கு தெரிவித்தபடியே மழை வெள்ளம், வெள்ளக்காடாக தான் இருந்தது. ஆனால் இவங்க யாரும் அந்த இடத்துக்கு போய் பார்த்து துரித நடவடிக்கைங்கிறது சுத்தமாக கிடையாது. இன்னும் கூட சென்னையில் வந்து நிறைய இடத்துல தண்ணி இருக்குது. அம்மா வந்து முதல் முதலாக சந்தித்தாங்க இது மாதிரி 2015. ஆனால் அதுதான் நமக்கு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கு அது மாதிரி, ஆனால் நம்ம யாரும் பார்த்ததில்லை. 2015 அம்மா முதல்வராக இருக்கும்போது தான் முத முத நம்ம அதை சந்திக்கிறோம், அது புதுசு. அப்படி இருந்தும் கூட ரொம்ப தீவிரமான நடவடிக்கை எடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே நிலைமையை சரி பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு சோஃபா செட்டு இருக்குது, அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, வீணாக போயிடுச்சு தூக்கி வெளியில் தான் போடுவாங்க. அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு மேலே அந்த இடத்துல இல்லை, அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
நான் ஏதோ எங்கள் அரசாங்கம் நல்லா பண்ணிச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. இப்போ நல்லபடியாக அன்னைக்கு எல்லோரும் வேலை செஞ்சாங்க. அம்மாவுடைய தலைமையில் இருந்த அதிகாரிகள் அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அதனால் வேலை வாங்குறவங்களும் சரியாக இருக்கணும், அப்போ தான் வேலையை வந்து வாங்க முடியும் உருப்படியாக. அந்த வேலை இப்போ திமுக அரசாங்கத்தில் இல்லை. இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன். நாங்கள் ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிறத வச்சு மட்டும் நான் சொல்லலை. யார் இருந்தாலும் சொல்லத்தான் செய்வோம். ஏன்னா மொத்தத்தில் பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டு மக்கள். அதை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. அவங்க கூட்டணியில் உள்ள அத்தனை கட்சியும் சத்தம் போடாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் திருப்பி உங்களையெல்லாம் வந்து 24 பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கும்போது, நாடாளுமன்ற தேர்தல் போது தான் மக்களை பற்றி நினைப்பாங்க அவங்க. அப்போ நீங்கள் சரியான பாடத்தை போகட்டணும். ஏன்னா மக்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் நம்மளை தேர்ந்தெடுத்து அங்கே உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம உட்கார்ந்ததுக்கப்புறம் மக்களை பற்றியே திரும்பி பார்க்கலன்னா அதுக்கு சரியான பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு. அதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதே நிலமையில் போச்சுன்னா தமிழ்நாடு வந்து இப்போ எப்படி இலங்கை இருக்கு அந்த நிலமைக்கு வந்துடும். அதுதான் உண்மை. வருங்கால சந்ததிகள் யாரும் நல்ல நிலமையில் இருக்க முடியாது. இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பாமர மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய கம்பெனி நடத்துகிற நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. அம்பத்தூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணி இன்னும் எடுக்கலை. அதில் வந்து ரெண்டு விதமான தொழில் நடக்குது. பெரிய தொழில் நிறுவனங்களும் இருக்குது, சிறு குறு தொழில் நிறுவனங்களும் நிறைய இருக்குது, 1000 மேற்பட்டது இருக்குது. எல்லாமே வீணாயிடுச்சுப்போம். கிட்டத்தட்ட 2-3000 உள்ள சாமான்கள் வீணாயிருக்கு. அதை அரசாங்கம் இன்ன வரைக்கும் கண்டுக்கலை. அது விஷயமா உட்காந்து பேசலை. இவங்க செய்கிறது என்னன்னா செலவு கணக்கை எப்படி எழுதுறது அதில் மட்டும்தான் அவங்களுடைய மனசு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, வெளிநாட்டு நிறுவனங்களையெல்லாம் கூப்பிட்டு தொழில் தொடங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்காக ஒரு பெரிய நிகழ்ச்சி வைக்க போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன் இவங்களுக்கு, இருக்கிற தொழிலை நீ முதல்ல பாதுகாத்து வை, அதுக்கு உண்டானதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போது அம்மா வந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க, எந்தெந்த தொழில் நிறுவனம் பாதிச்சிருக்கு, அவங்களுக்கு எப்படி வட்டி இல்லாமல் பணத்தை கொடுத்து அவங்கள 1 அவங்கள திரும்ப தொழில் தொடங்க வைக்கிறதுக்கு உண்டான வேலையில் இறங்கியிருப்பாங்க. இந்த அரசாங்கத்துக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு ஒன்றும் திறமை இல்லை, அதை பற்றி சிந்திக்கக்கூட தெரியலை அவங்களுக்கு. அவங்க ஒன்றே ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அடித்து முடிஞ்சது புயல், மழை, வெள்ளம். இப்போ எங்கள் தென் மாவட்டங்களில் செஞ்சிகிட்ருக்கு. இப்போ எப்படி மெட்ராஸ் வாசிகள் கஷ்டப்பட்டாங்களோ அதே போல் 5-6 அங்கே எல்லாம் இடுப்பளவு தண்ணியில் இருக்குது குடும்பங்கள்லாம். எத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு வெள்ளத்தில் போனாங்க என்னங்கிறது அரசாங்கத்துக்கு இன்னும் கணக்கு சொல்ல முடியலை. அவ்வளோ பாதிப்பாயிருக்கு. ஆனால் இன்னைய வரைக்கும் சரியாக போய் அங்கே நிவாரண பணிகள் செய்யலை. இதில் இன்னும் கேட்க போனீங்கன்னா, இருக்கிற பதவியில் முழுவதும் யார் இருக்கிறான்னா திமுகங்கிறவங்க தான் இருக்காங்க. மாநகராட்சி பார்த்தீங்கன்னா அவங்க தான். உள்ளாட்சியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 99% அவங்க தான் இருக்காங்க. ஆனால் எங்கேயாவது வேலை நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எந்த கவுன்சிலரையும் கண்ணால் பார்க்க முடியலைங்கிறாங்க. மந்திரிங்க இவங்கெல்லாம் என்னன்னா ஒரு பேட்டி கொடுப்பாங்க, அதை எடுத்து எல்லா டிவிக்கும் கொடுப்பாங்க, அதோடு அவங்க வேலை முடிஞ்சு போயிடுது.
உண்மையாக உடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் நாள் மனசில் ஈரம் இருக்கணும், இருந்தால் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க பார்க்குற மாதிரி இல்லை. இப்போது தூத்துக்குடி இந்த பக்கம்லாம் பெரும் மழை, இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த ரிப்போர்ட்லாம் வந்துட்டு, ஆனால் என்ன பண்ணுறாங்க இவங்க, அதை எதையும் கண்டுக்கல. வந்தால் பார்த்துக்குவோம், வந்தாக்க வேணால் மத்திய அரசுக்கிட்ட பணம் கொடு அப்படின்னு கேட்போம். அவங்க இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்கன்னா நீ கொடுத்தது பத்தலைன்னு ஒரு மூணு மாதம் அரசியல் பண்ணுவோம். இப்போது திமுகக்காரவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு உதவுது அவங்களுக்கு. இப்போது அவங்களுக்கு நினைவு பூரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அதில் எப்படி ஜனங்களை ஏமாத்துறது, மக்களை ஏமாற்றி எப்படி வந்து வெற்றி பெறுறது, நாலஞ்சு மந்திரி வாங்க முடியுமா டெல்லியில், அந்த நினப்பில் தான் போயிட்டுருக்காங்க. இதை வந்து ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதல் இளந்தலைமுறை வரைக்கும் யோசித்து பார்த்து ஓட்ட போடணும். உங்களுடைய வாக்கை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பணம் கேட்டோம் அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவும் தான் கேட்டாங்க, கேட்ட அளவுக்கு வரல. ஆனால் அம்மா அவனை எப்படி செய்ய முடிஞ்சிச்சு, உங்களால் ஏன் செய்ய முடியலை, அப்போ உங்களுக்கு நிர்வாகத்திறமை இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. கன்னடியன் கால்வாய் திட்டம்னு ஒன்று, அது வந்து திருநெல்வேலியில் தாமிரபரணி ஒரு மூணு அணைகளை சேர்த்து கொண்டு வர்றது. மொத்தம் நாலு ஸ்பாட்டாக பிரிச்சுருக்காங்க, மூணு முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒன்று செய்யலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரயில்வே ட்ராக் போகுது, அதுக்கு கீழே கொண்டு போகணும் இந்த இதை கால்வாயை கொண்டு போகணும். சில இடத்துல ஃபோர்வே ரோடில் நேஷ்னல் ஹைவேயில் போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் உடனே என்ன பண்ணணும், அங்கே உங்கள் எம்பியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, டெல்லியில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு தானே உங்களை அனுப்பிச்சதுங்க. நீங்கள் போய் உக்காந்து அந்த வேலையை, எங்கள் மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதை செய்யுங்க அப்படின்னு கேட்டு ஏன் உங்களால் வாங்க முடியலை, ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயமே தெரில, தெரிஞ்சில்ல நீங்கள் கேட்குறதுக்கு கேட்கல. அங்கே உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே அதை திறந்து விட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சோதனை ஓட்டம் வேற போயிருக்கு. அதில் தான் ரொம்ப பெருமெல்லாம் அந்த ஊரை சுற்றுனது, இதுதான் உண்மை. ஆனால் இதை அதை மூடி மறைக்கிறாங்க. ஜனங்களை ஃபுல்லாக ரோட்டில் விட்டு தண்ணியில் விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இதுதான் திமுகவோட வேலை. அதை விட இன்னொரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, தூத்துக்குடியெல்லாம் எல்லாம் தண்ணியில் நிற்கிதுங்க மக்கள். முதலமைச்சருக்கு நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சர் என்ன பண்ணணும், திடீர்னு அந்த செய்தி அவருக்கு தெரியுது, அதுக்கு உண்டான பணிகளை என்னன்னு பார்க்கணும் இல்லையா. அதை விட்டுட்டு இந்தியா கூட்டணி, அவங்க கூட்டணியெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் சேர்ந்து டெல்லியில் ஒரு மீட்டிங், இது முன்னாடி தேதி கொடுத்து வச்சுருக்காங்க, அது உண்மைதான். இங்கே திடீர்னு இந்த பிரச்சனை ஏற்பட்டு போனதும் என்ன பண்ணணும், ஒரு முதலமைச்சர் யாராவது ஒருத்தங்களை அவங்க கட்சி சார்பில் அனுப்பிச்சிட்டு அவர் இருந்து இந்த வேலைகளை கவனிக்கணும். ஆனால் இந்த மக்களை விட அவருக்கு தேர்தல் தான் முக்கியமாக இருக்குது, 24 தேர்தல். அதனால் நேராக அங்கே போயிட்டார், அங்கே போயிட்டு அதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே போகிறார். இப்போ இது எல்லாமே மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரி, அது ஒன்று. இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட பணம் இல்லை, எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை, மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்து விட்டுறது. நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே அம்மா வந்து இருங்காட்டுக்கோட்டையில் கார் ரேஸு எப்போயாவது நடக்குது அப்படின்னா, அதுக்கு நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க இருங்காட்டுக்கோட்டையில். நீங்கள் இப்போ கார் ரேஸ் பண்ணுறீங்க, அது யார் அந்த துறையை பார்க்குறா, நான் சொல்லி தேவையில்லை உங்களுக்கு,
வீட்டால் அவங்க வீட்டால் பார்க்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அரசாங்கம் ஒரு தொகை போடுது, சென்னை மாநகராட்சி ஒரு தொகை போடுது, சிஎம்டிஏ அவங்க ஒரு தொகை போடுறாங்க, நாலாவதாக ஒரு ப்ரைவேட்டு கம்பெனியும் அதில் சேருது. ப்ரைவேட்டு கம்பெனின்னா நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன், சேருது. எல்லாம் சேர்ந்து இங்கே சிட்டியில் நடு இடத்துல நல்ல ரோடு, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பொருட்காட்சியெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த இடம்தான். அந்த இடம் வந்து ரோடு ரொம்ப நல்லாயிருக்கும், கிட்டத்தட்ட 240 கோடி செலவில் 2 நாள், ஒரு நாள் முழுவதுமானு பார்த்தீங்கன்னா இல்லை, 3 மணி நேரம், அடுத்த நாள் 3 மணி நேரம், மொத்தமே 6 மணி நேரம் நடக்கிற கார் பந்தயம். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இருக்கிற நல்ல ரோடை உடச்சி இப்போ அதுக்கு புதுசாக ரோடு எல்லாம் போட்டு இப்போ நடத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. டிசம்பர் மாதம் அது நடத்துகிற மாதிரி செஞ்சுருந்தாங்க. இந்த சிஎம்டிஏ அப்படின்னா பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்களோட வேலை என்ன, சிட்டிக்கு வேண்டியதெல்லாம் செய்யலாம் அவங்க, அவங்களுக்கு அதில் நிறைய பணம் இருக்குது. ஏன்னா எல்லோரும் கட்டட வரைபடத்துக்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் பணத்தை கொடுத்து தான் வாங்குகிறாங்க பர்மிஷனு, அந்த பணம்லாம் இருக்குது. ஏன் நீங்கள் அந்த பணத்தில் சிட்டிக்குள்ளே தானே ஜனங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதுங்களுக்கு வீடை கட்டி கொடுத்தா என்ன நீங்கள் அந்த பணத்தில், அந்த சின்ன சின்ன ரோடுகளை போட்டால் என்ன நீங்கள் அதெல்லாம் போடல. இது ரொம்ப முக்கியம் பாருங்கள், 6 மணி நேரம் நமக்கு, இது ஏற்கனவே இருக்குது இருங்காட்டுக்கோட்டையில், அங்கே நடத்த வேண்டியது தானே. யாரோ ஒருத்தவங்க போய் ஹைகோர்ட்டில் கேஸை போட்டிருக்காங்க, இது இங்கே நடத்தக்கூடாது அப்படின்னு. அதனால் இப்போ இவங்க என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க, இருங்காட்டுக்கோட்டையிலேயே நடத்துகிறோம். ஏன்னா அது அம்மா செஞ்சதான், அம்மா என்ன வீட்டுக்காகையா செஞ்சாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிறது அது பொது தானே ஐயா, தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாட்டுக்காக தானே செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து அங்கே நடத்திட்டு போகட்டும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஜனங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, அதுங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அப்படி யோசிக்கிறீங்க, ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ இது கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆனால் 240 கோடியை போட்டு 2 நாள் கூத்துக்காக எதுக்கு இதை நீங்கள் செய்யணும், செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே, ஏற்கனவே இருங்காட்டுக்கோட்டையில் இருக்குது அங்கே போய் செய்யுங்க. இப்போ நீங்களோ மற்றவங்களோ ஒரு லாரியோ ஏதோ ரோட்டில் போனால் 75 டிசிமன் சொல்லுவாங்க சத்தம், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது, உடனே வண்டியை பிடிச்சி நடத்துறது, உடனே என்ன ஆரன் வேகமாக போட்டிருக்கேன், 1000 ரூபா இப்போ ஃபைனை கட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு யார் ஃபைன் போடுறது, சிட்டி லிமிட்டுக்குள்ளே நீங்கள் 75 நீங்கள் வந்து இந்த இது வந்து 75 இல்லை, சிட்டி லிமிட்டுக்கு 75 வரைக்கும் கொடுக்கலாம், இது 150 போகுது, உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுப்பா. நான் சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் கொடுக்கணும், அது எது வழியாக கொடுக்கணும், வாக்கு போடுறது வழியாக கொடுத்தாகணும். ஏங்க இல்லை அந்த மாதிரி ஒரு இது இல்லைப்பா, அது மாதிரி இல்லை, இல்லை பாதிப்பு இருக்கு, அரசாங்கம் தான் பண்ணணும். ஏங்க அதாவது ஒன்றிய அரசு இப்போ பணம் கொடுத்துருக்குல்ல, சும்மா இல்லைல்ல, அந்த பணத்தை முதல்ல நீங்கள் ஒழுங்காக செய்கிறீங்களான்னு நான் சொல்கிறேன், ஒன்றிய அரசையே ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்கணுங்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கார்டுக்கு 6000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், கார்டு யார்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட கரெக்டாக கொண்டாந்து ஒரு சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 வார்டுக்கு கிட்டத்தட்ட
ஒரு கடை இருக்கும். சரி, அந்த கடையில் எத்தனை கார்டு இருக்குன்னு தெரியல. அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்கள, இப்போ எல்லாமே கேட்டு வாங்கியிருக்கோம் இல்லையா. நீங்கள் அந்தந்த குடும்பத்துக்கு 6000 ரூபாயை அனுப்புனா என்ன போச்சு? நீங்கள் ஏன் கடையில் உட்காந்துக்கிட்டு கொடுக்குறீங்க 6000 ரூபாயை? அதிலே தப்பு நடக்குது. எனக்கு வந்திருக்க தகவல் படி 700 பேர் 800 பேர் அந்த ஏரியாவில் காடு இருக்குது அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த தகவலும் வருது. என்ன சொல்லியிருக்காங்க, நீ ஒரு 500 பேருக்கு கொடுத்துருக்காங்க, மீதி பேருக்கு அப்ளிகேஷனை கொடு. அந்த அப்ளிகேஷனை அவங்க ஃபுல்லப் பண்ணி கொண்டாந்து கொடுக்கட்டும், அப்புறமேல கொடுத்துக்கலாம். இந்த அப்புறமேலங்கிறது அப்புறமேல தான், புரியுதா? இதை செய்ய வேண்டியது இல்லையே. ஏன் ஈஸியாச்சே, அரசாங்கத்துக்கு ஈஸியாச்சே, எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க? நீங்கள் வந்து இப்போ பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட வேண்டியது தானே, அவங்க கரெக்டாக போய் சேரும் உள்ளது. அது உண்மை. இப்ப நானே சொல்றேன்னு சரியா செய்யலன்னு இருங்க இருங்க. நான் இங்க தமிழ்நாட்டு இல்லை இல்லை, நீங்க எந்த இடத்த அடைஞ்சு கொண்டு காமிச்சிக்கிறோ அதிகாரிக்கு, அது இருக்குல்ல. நீங்க கொண்டுட்டு போய் நல்லா ரோட்டில் நிக்க வச்சு, ஏன்னா நீங்க தானே பிளான் பண்றீங்க. அதிகாரியை கொண்டு போய் காட்டுறது யாருடைய பொறுப்புன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தோட பொறுப்பு. நீங்கள் கொண்டுட்டு போய் இது மாதிரி ரோட்டில் வச்சுட்டு இங்கே இருந்தீங்க அங்கங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா செஞ்சுருக்கு அப்படி தான் போவாங்க. அப்படி இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மத்திய அரசு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுலேயும் ஒரு காரணம் இருக்கும். அவங்க மேலே ஹெலிகாப்டர் வழியாக சாப்பாடு கொடுத்தாங்களா இல்லையா, அப்போ அவங்க மேலேருந்து பார்த்துருக்காங்கல்ல எவ்வளோ இடம் பாதிச்சிருக்குன்னு, அதை வச்சு சொல்லியிருக்கலாம். வேற என்ன கேட்கணும்? ஏங்க, பொதுவாக இந்த மாதிரி தீர்ப்புகள் வர்றது வந்து அந்தந்த டயத்தில் யார் இருக்காங்க என்ன இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்ல முடியும். சென்னை வட்டத்தில் வந்துட்டு முதல்வர் வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய 30 அட்டைக்காரர்களும் சரிங்க, வாடகை வீட்டுக்காரவங்களுக்கும் ரேஷன் கடையில், நான் தான் பொதுவாக சொல்கிறேனே, ரேஷன் கடையில் காடு இருக்கிறவங்களுக்கு அந்தந்த ஏரியா அந்தந்த வார்டு கரெக்டாக தானே இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுருங்க, எல்லாருக்கும் வெளிப்படைத்தன்மை இருக்கும். அதான் நான் சொல்லிட்டேன், அந்த விண்ணப்பம் அதுதான், அது எல்லாத்துக்கும் காரணம் தான். விண்ணப்பம் கொடுத்து இனிமேல் வரும்னு நினைக்கிறீங்க, தயவுசெய்து நினைக்க வேணாங்கிறேன். நான் இந்த அரசாங்கம் அப்படி தான் பண்ணும். ஏங்க, முதல்ல நம்ம ஊர் கதைக்கு வாங்க. நான் என்ன கேட்குறேன், நம்மளுடைய எம்பிக்கள் இங்கே இருக்காங்க. யாருங்க மேக்சிமம் இருக்கிறது? திமுக தானே இருக்கு. திமுக அங்கே போய் என்ன பண்ணுது என்ன பண்ணுதுன்றேன். இல்லை, அவங்க போய் கேட்குறாங்களே, கேட்டால் தான் எங்கேயாவது ஒரு டிவியில் வந்திருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கே பேசுகிறாங்களே சபையில், எல்லாமே தான் இப்போ டிவியில் வருது. இல்லை, இந்த மாதிரி கன்னடையன் கால்வா திட்டம் இப்படியா சொல்லுங்கள், மத்திய அரசினால் நிறுத்தப்பட்டிருக்கு, உங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் செஞ்சுருவோன்னு கேளுங்களேன். இப்போ நான் இருந்தால் கேட்பேன். ஏன்னா எங்களது தலைவர் வழி அம்மா வழி நாங்கள், அதனால் எந்த அரசு யாருன்னா பார்க்க மாட்டோம். எங்கள் மக்களுக்கு வேண்டியதை சண்டை போட்டுனாலும் வாங்குகிற திறமை எங்களுக்கு இருக்கே, நாங்கள் தான் செய்வோம். நீங்கள் வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஆஃபீஸு அப்படின்னா என்ன? சிஎம்மா உக்காந்துட்டு கையெழுத்து போடுறது இது அரசாங்கம் இல்லை. நிர்வாக திறமை இருக்கணும், நீங்கள் வந்து செய்யணும், புரியுதுங்களா? தமிழக அரசு கேட்ட உரிய தொகையை அதே மாதிரி இப்போ நீங்க வந்து மக்களுக்கு கேட்ட தொகையை கொடுத்துட்டீங்களா? இல்லைங்க, உத்தரப்பிரதேசம் 13,000 கோடி ரிலீஸ் பண்ணுறாங்க.
அது நான் தான் சொல்கிறேன்ல, உங்க எம்பிக்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் கேட்குறேன். எந்த வரிங்க? நிதி வரி சொல்றீங்க, வரி சொல்றீங்க, ஜிஎஸ்டி இருக்கு, அதில் நீங்கள் போய் உட்காந்து பேசணும். எனக்கு இதே நானாக பேசுவேன், எனக்கு இதே தான் நீங்கள் விட்டு கொடுத்தாகணும், இது பண்ண முடியாதுங்க எங்களால், நீங்கள் செய்யுங்கணும் கேட்டுதான். எங்கே பேசுகிறாங்க? தமிழ்நாடு அரசு வந்து அங்கங்கே தெருவுக்கு தெரு ஒரு மீட்டிங் போடுது, மீட்டிங் போட்டு கண்ணா அப்படின்னு திட்டுருங்க. அது ஒன்று தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள், அரசியல் மட்டுமே தானே பண்ணுறீங்க. ஏன் அம்மாவும் தான் ஒரு அரசியலில் தான் இருந்தாங்க, அம்மாவும் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகினாங்க, அம்மா வந்து டெய்லி கட்சி கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா இல்லையே? ஏன்னா மக்கள் பணியை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நேரம் பத்தாது, உங்களை மாதிரி இல்லை. நாங்கள் நீங்கள் வாக்கிங் போவீங்க, சைக்கிள் ஓட்டுவீங்க, ப்ரிவியூ ஷோ பார்ப்பீங்க. அம்மாவுக்கு தான் ப்ரிவியூ ஷோ வந்து, அவங்க சினிமாவில் இருந்தவங்க எவ்வளோ பேர் தெரியுமா வந்து கார்டு கொடுத்துருக்காங்க, கூப்பிட்ருக்காங்க. எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க போகிறதுக்கு. கிரிக்கெட் பாப்பா போவீங்க, உங்களால் முடியுது, எங்களாலலாம் முடியாது. எங்களுக்கு முதல்ல சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியல, அந்த ஜனங்க ரோட்டில் நின்று கத்துறத பார்த்தா. அமைச்சர் உதயநிதி வந்து என்ன சொல்றாருன்னா, பணத்தை கேட்கும்போது உங்களுடைய அப்பா வீட்டு பணத்தை கேட்கணும் அப்படின்ற மாதிரியான பேச்சையும் சொல்றாரு. ஏங்க அப்பா வீட்டு பணத்தை தான் அதே இது நம்ம மக்கள் கேட்குது, உங்கள் அப்பா வீட்டு, உங்கள் அப்பா வீட்டு பணத்தையா கொடுக்குறீங்க கொடுங்கன்னு கேட்குது, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? இதெல்லாம் நீங்கள் வந்துங்க கொலாடி சண்டை மாதிரி போடுறீங்க. நீங்கள் மத்திய அரசுக்கிட்டலாம் நீங்கள் கொலாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் போய் நம்மளுக்கு வேண்டியதை, நம்ம மக்கள் நம்மளை நம்பி வாக்கு போட்டிருக்கு, நம்ம வந்து அதுங்களுக்காக செய்யணும்னு நீங்கள் அந்த மைண்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் வேலை செய்ய முடியும், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய முடியும். நீங்கள் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வந்துடணும், நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்துடுறீங்க, கூட்டணியில் இறங்கிடுறீங்க, அதுதான் முக்கியம்ட்டு போகிறீங்க. இது இங்கே தண்ணியில் ஜனங்க இருந்தால் என்ன, எங்கே இருந்தால் என்ன? ஏன்னா 5 வருஷத்துக்கு உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிடுங்க. சரி ஓகே, பேசாம வந்து நீங்க ஒரு கரை வெட்டி கட்டிட்டே வந்திருக்கலாம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிஃபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.